ஹலோ வெல்கம் டு காகா பிரியாணி. நேற்று தாங்க யூடியூப்பில் ஒரு யதார்த்தமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விலாக் வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜீப்பு முத்து வீட்டுக்கு போய் அங்கே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோவில் தெரிவிச்சிருந்தார். அவர் யார் என்ன, அவரை பற்றி என்னோடய கருத்து என்ன சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தலாங்க. மேலும் என்னுடைய பார்வையில் ஜீப்பு முத்து எப்படி, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரண் என்பவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு யூடியூப் பிகினருங்க. இதுக்கு முன்னாடி கூட சரிங்க அவரோட சேனலில் ட்ரோல் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. ஃபஸ்ட் டைமாக அவரோட சேனலில் ஒரு விலாக் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி ஐடியாவும் தோணியிருக்குங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜீப்பு முத்து வீட்டுக்கு போய் நம்ம விலாக் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தார். அதாவது ட்ராவல் விலாக் மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல், யா கான்டாக்ட் நம்பர் கூட இல்லாமல், அதுக்கும் மேலே ஜீப்பு முத்து எங்கே இருக்காருன்னு கூட சரிங்க ஒரு எப்படி சொல்கிறது தெரியவே இல்லை அவருக்கு. தெரியாமலே சரிங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜீப்பு முத்தை தேடி வீட்டுக்கும் போகிறாருங்க. ஸோ வீட்டுக்கு போன பிறகு ஜீப்பு முத்து இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருக்கு, ஓகேங்களா. ஸோ ஜீப்பு முத்து இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவர் விடாப்படியாக திருப்பியும் 15 நாள் கழித்து திரும்பி அவர் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ராவலுமே சரிங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பான சம்பவம்லாம் நடந்திருக்கு. முன்னுக்கு பின்னான பேச்செல்லாம் வந்திருக்காங்க. அதாவது ஜீப்பு முத்து அங்கே இருக்காரு இங்கே இருக்காரு உள்ளே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு வழியாக ஜீப்பு முத்தையே பார்த்துட்டாராங்க. பார்த்துட்ட பிறகு சரிங்க அவர்கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியலையா, ஃபோட்டோஸ் மட்டும் அலோவ் பண்ணாங்களா, அப்புறம் பேமெண்ட் கீமெண்ட்லாம் அப்படி இப்படியும் வந்து பேசிக்கிட்டாங்களா, நான் அவர்கிட்ட பேமெண்ட் கேட்கல அப்படி இப்படி சொல்லி பேசிக்கிட்டாங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிற்கும் போது இவர் போலேயே சரிங்க நிறைய பேர் கும்பல் கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவரை பார்க்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்பு நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்களா. இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டு ஜீப்பு முத்தெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வீடியோவில் மென்ஷனும் பண்ணியிருந்தார். மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் ஜீப்பு முத்து ஒரு வீடியோ போடணும், இனிமேல் என்னை பார்க்க யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, இவ்வளோ பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு வீடியோ போடுங்க, அப்போ தான் யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதேமாதிரி வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே என்னை பார்க்க வந்து பெங்களூர்லேருந்து வராங்க, என்னை பார்க்க தஞ்சாவூர்லேருந்து வராங்க, என்னை பார்க்க மும்பையிலேருந்து வராங்க, இவங்க பாருங்கள் எவ்வளோ கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படி சொல்லி வீடியோ போடுறீங்களே, இதனால் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஜீப்பு முத்து எல்லாரையும் பார்க்குறாங்க நம்மளையும் பார்ப்பாருங்கிற ஒரு ஆசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஜீப்பு முத்து வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ஒரு சென்டிமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோவில் இருந்தது நான் பார்த்த விஷயம், ஓகேங்களா. ஸோ நான் என்னோட கதை நான் சொல்லி தானே ஆகணும், அதே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். நண்பர் கரண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபர் சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கிற இந்த யூடியூப் சேனல் கணக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தரமான கண்டென்ட்டு 2 கண்டென்ட் கொடுத்துட்டாருங்க. இதில் வந்து எனக்கு என்னென்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு விலாக் வீடியோ ஒன்று போகிறாரு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக போகிறதுனால அவர் எந்த டேட்டில் போனார் எங்கே போனார் எப்படி பண்ணார் சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுது. அதனால் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி, ஏன்னா அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பரும் இல்லை, ஜிப்பு முத்து எங்கே இருக்கா சொல்லி அவருக்கும் தெரியாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அரைக்குறையாக தான் போயிருக்காரு ஜிப்பு முத்து பார்ப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா அவரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கவரப்பேட்டை ஆந்திரா, ஓகேங்களா. ஸோ கவரப்பேட்டையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப ஒரு வீடியோ, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரலுக்கு போகிறப்ப ஒரு வீடியோ, சென்ட்ரலேருந்து எக்மோருக்கு போகிறப்ப ஒரு வீடியோ, அதேமாரி எக்மோர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி அந்த நாசராத்தில் இறங்கும் போது ஒரு வீடியோ, அதேமாதிரி உடன்குடியிலேருந்து அவர் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு வீடியோ, அங்கே நடந்து போகிறப்ப வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஸ்பாட்லேயே அவர் அப்லோட் பண்ணியிருந்தார் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேறு லெவலாக இருந்திருக்கும். ஏன்னா அது மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக யூடியூப்புக்கு இந்த ஜீப்பு முத்துக்கு தெரிஞ்சவங்க இல்லை அவங்களோட ஆடியன்ஸ் யாராவது சரி கமெண்ட் பண்ணி ஜீப்பு முத்து இங்கே இருக்காரு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு ஜீப்பு முத்தை தேடி ஒரு வழியை அன்றைக்கே சரிங்க அவர் பார்த்து முடிச்சிருக்கலாம். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி போட்டால் வச்சுங்களேன் இது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் செலவு கூட சரிங்க அந்த வீடியோலேயே வந்துடும். ஒரு 10-15 கண்டென்ட் மேக் பண்ணி போட்டான்னு வச்சுங்களேன் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஓ ஜீப்பு முத்து பார்க்க இங்கே போகிறாரா அங்கே போகிறாரா ஜீப்பு முத்தை பார்த்துருவாரா இல்லையாங்கிற ஒரு ஆவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் உள்ளே சேர்ந்துருவாங்க. அதேமாதிரி அவரோட ட்ராவலில் வந்து செலவு பண்ண காசு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கும். அதேமாரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் நடந்திருக்காது. சரி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளை தேடி ஒருத்தர் வராரு, சரி அவருக்காக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போகணும் சொல்லி ஜீப்பு முத்து கூட சரிங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டு வாங்க தம்பி நான் இங்கே தான் இருக்கேன் தம்பி வாங்க தம்பின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம் கண்டிப்பாக உண்டாகுங்க, இதுதான் உண்மை. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கூட சரிங்க எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கல்மாக தான் தெரியுது. இந்த மாதிரி 21st century இந்த மாதிரி ஒரு தீவிரமான வெறுப்பெறிட்ட ரசிகர்கள்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா விரும்பி போய் அவரை ரொம்ப லைக் பண்ணி அவரை வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாடலாக ஏற்றுக்கிறதுலாம் ஓகே தான், அதுக்குன்னு போயிட்டு அவரை போய் பார்க்க போகிறேன்னு போயிட்டு அங்கே ஒரு
சின்ன ஒரு மன கஷ்டம் ஏற்பட்ட உடனே அவரே தூக்கணிஞ்சு பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேண்டாத வேலை தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தவங்களோட கேரக்டர் பிடிச்சி போய் அவங்களோட நடிப்பு ஏதாவது ஒரு டேலண்ட்டை பிடிச்சி போய் ஃபேனாக இருக்கலாம் ஓகேங்களா, அதுக்காக அடிக்ஷன் ஆகக்கூடாதுங்க, அதுதான் தப்பு. அது மாதிரி ஒரு தப்பு வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ரெண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டங்கள் ஏற்படும். ஒன்று ஃபேனுக்கும் அதேமாதிரி சம்மந்தப்பட்ட ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ வந்து லான்ச் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரிங்க கிரெடிட்டு ஜிப்பு முத்துக்கு தான் போகும். அதுவும் ஒரு என்ன சொல்லி இதுவும் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் ஆயிரும். ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு கான்ட்ரவர்சி கூட சொல்லலாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் கரண் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக பேசுகிறாரு, நல்ல திறமெல்லாம் இருக்குது, கூடிய சீக்கிரம் சரிங்க அவரோட சேனலில் ஒரு நல்ல நல்ல கண்டனை போட்டு சூப்பராக பண்ணியிருந்தார் வச்சுங்களேன். இவரை தேடி கூட செய்கிறீங்க ஒரு நாலஞ்சு பேர் அவரோட வீட்டுக்கு கூட வருவாங்க. ஸோ அப்போ புரியுதா உங்களுக்கு, அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபேனாக இருந்தால் வச்சிங்களேன் நம்ம முன்னேற முடியாது, நம்ம டேலண்ட்டை காட்ட வச்சிங்களேன் நம்மளை தேடி ஆயிரம் பேர் பார்க்க வருவாங்க. இது தாங்க ஒரு உண்மையும் கூட. ஜீவம்புத்து என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நாடக கலைஞராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சினிமா நடிகர் அளவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இவர் சோசியல் மீடியாவில் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஷார்ட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவனையோ செத்த பையில நார பையில சொல்லி திட்டி போட்டு அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ் ஆன ஆகி வந்தவர். ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரியே ஏகப்பட்ட ஆட்ரஸுங்களும் எதிராளிகளும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் யாராச்சும் வந்தாங்க வச்சிங்களேன் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வாங்க நண்பர்களே அப்படி இப்படி சொல்லிட்டு ஜாலியாக பேசி கேசி அவரோட ப்ரொமோஷனுக்காக ஆடியன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி காட்டிட்டு வீடியோலாம் போடுவார். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அந்த க்ரோத் அந்த அந்த ஃபேமஸுங்கிற அந்த ட்ரெண்டிங் வந்து வேறு யாரும் என்ன ஆகுனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வரும், எவன் நம்மளை வந்து என்னாச்சும் பண்ணிடுவானோ எவனாச்சும் நம்மளை அடிச்சு போட்டுருவானோங்கிற ஒரு பயம் கூட இருக்குங்க. அவரோட மென்டாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ இவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்தவமான ஒரு விஷயந்தான். ஜிப்பு முத்து சைடு வந்து பார்த்தா கூட சரிங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 10-20 பேர் வந்தால் பரவாயில்ல, ஒரு 30-40 பேர் வந்துக்கிட்டே பார்க்க முடியும்னு சொல்லி திட்டும்போது என்ன அவருக்கு ஒரு மனசு கஷ்டம் வந்து உண்டாகும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் உண்டாகும் பார்க்க வரவங்களுக்கும் உண்டாகும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு குட் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு முத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவர் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை ஒரு டைம் ஒன்று டைமிங் ஒன்று கொடுத்து இந்த டைமில் நம்மளை என்னை பார்க்கலாம் இந்த டைமில் என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா இவரை வளர்த்து இன்னும் ஒரு பெரிய விஐபி ஆக்கி விடுற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த விஷயத்தை அவங்ககிட்ட நான் ஆணித்தரமாகவே சொல்லிடுறேன். அதே மாதிரி ஜிப்பு முத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஜிப்பு முத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்காரங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அந்த யூடியூப் சேனல்காரங்க கிட்ட சம்டைம் நான் ஃபோனில் பேசும்போது பக்கத்தில் ஜிப்பு முத்து இருப்பார், அவரோட வாய்ஸும் எனக்கு கேட்கும். நான் இருந்தாலும் சரிங்க ஜிப்பு முத்து கிட்டே கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது. ஜிப்பு முத்து நம்பரை நான் வாங்கி அவர்கிட்ட பேசுனதும் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க ஜிப்பு முத்து பக்கத்தில் இருக்காரா, சரி இருக்காரா, சரி ஓகே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்க ஜிப்பு முத்தம் கிடையாது ஒரு பேர்பட்ட நடிகராக இருந்தாலும் சரிங்க என்னோட பார்வைக்கு அவங்களும் ஒரு சராசரி மனிதர் தான் ஓகேங்களா. என்னோட பார்வைக்கு எல்லாருமே ஒரு இப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி என் பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனிதராக தான் தெரிவாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது படி அப்படி தான் நினைக்கணும். அப்படி நினச்சா தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திறமையை காட்டிக்கிட்டு நம்ம சாதிக்க முடியும். ஓ அவரா இப்படியா அப்படி இப்படி நம்ம பேசியிருந்தா வச்சுக்கோங்க நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த வேஸ்ட் ஆகிற டைமில் நம்மளோட டேலண்ட்டை காட்டி நம்ம வேறு லெவலாக போகணும். இதுதான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியும் வரேன். இந்த சினிமா துறையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத நடிகர்களே கிடையாதுங்க. எனக்கு தலை அஜித்தை பிடிக்கும், சூர்யாவை பிடிக்கும், தளபதி விஜயை கூட சரிங்க பிடிக்கும். அதுக்காக நான் அவங்க எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படி இப்படி சொல்லி தேடி போனதும் கிடையாது. ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கங்கிறது எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாங்க. ஒரு நாள் கூட மெரினா பீச்சுக்கு போயிட்டு சென்ட்ரலில் ட்ரெயின் வரும்போது பக்கத்தில் நேரு ஸ்டேடியம் போக்குரி படத்தோட 100வது வெற்றி விழாங்க. சரி என்ன சொல்லி எட்டி பார்க்கலான்னு போனேன், ஏன் லக்கு என்ன தெரில ஸ்டேஜுக்குள்ளேயே ஏறிட்டேன். விஜயை பக்கத்துலேயே பார்க்குற பக்கத்தில் நயன்தாரா சரிங்களா. அதே மாதிரி காத்தாடி விடலாம் சொல்லிட்டு எங்கள் ஏரியா புதுவினரப்பட்ட பக்கத்தில் ஒரு பழைய ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்கும், அங்கே போய் காத்தாடி விடலான்னு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஆச்சத்தோட கிரீடம் படம் ஓகேங்களா. ஆளுங்க பத்தில் சொல்லி என்ன தூக்கி உள்ளே விட்டுட்டானுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா தலை அஜித் பக்கத்துக்கு பின்னாடியே நிற்கிறேன் நானே, தலை அஜித்தை பார்த்துக்கிட்டு கேமரா கூட பார்க்காம தலை அஜித்தையே பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். அதேமாரி சரிங்க காசிமடி என்4 பீச்சில் நண்டு பிடிக்க போவோம், சுருக்குப்பட்டு நண்டு பிடிக்க போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காக்க காக்க படத்தில் அந்த ஒரு சீன் ஒன்று வருது, லவ் ப்ரொபோசல் சீனு, ஜோதிகா வந்து சூர்யா ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி சீனு. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா இருக்கார், ஒரு கார் ஒன்று போகுது, பக்கத்தில் பார்த்தா சூர்யா வெளியே இறங்கி வராப்புல சூர்யாவோட கை பிடிச்சி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதாவது நான் எதை சொல்ல வரேன்னா நம்ம வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம ஃபேனாக இருக்கலாம், ரொம்ப அடிக்ஷன் ஆகக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா. ஒருத்தவங்களை பார்க்கணும்னா அதுக்கான வாய்ப்புகள் தானாகவே அமையணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் கூட சொல்லலாம் சரிங்களா. அவ்வளோதாங்க மேட்ரு. அதே மாதிரி நம்ம காக்கா பிரியாணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் இட் லென் சி யூ தட் பை.